கங்குவா படத்தை பத்தி இப்படி சொல்லி இன்னும் ஹைப் ஏத்தி விட்டுட்டீங்களே அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ் இப்போ பேசிட்டு வர்றாங்க. கங்குவா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வெளியாகி இருக்கு. நடிப்புல சிவாவின் இயக்கத்துல உருவான கங்குவா திரைப்படம் அடுத்த மாதம் திரையில் வெளியாக இருக்கிறது. எதற்கும் துணிந்தவன் படத்திற்கு பிறகு சூர்யாவின் நடிப்புல எந்த ஒரு படமுமே வெளியாகவில்லை. இதனால ரசிகர்கள் அப்செட்ல இருந்தாங்கன்னே சொல்லலாம். காரணம், ஒரு பக்கம் தளபதியோட ஃபேன்ஸ், இன்னொரு பக்கம் தல ஃபேன்ஸ், மற்றொரு பக்கம் தலைவர் ஃபேன்ஸ் அப்படின்னு அவங்களோட அடுத்தடுத்த படத்தினுடைய அப்டேட்டுகள்லாம் வெளியாகி கொண்டிருக்கும் சமயத்துல சூர்யா படம் மட்டும் வெளியாகி 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு அப்செட் ரசிகர்கள் இப்போதே படக்குழு ப்ரமோஷன் வேலைகள்ல ஈடுபட்டு வருகிறார்கள். சூர்யா உட்பட படக்குழு அனைவருமே இந்தியா முழுவதும் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு வருகிறார்கள். இதன் பிறகு ஒவ்வொரு மாநிலமாக படத்தினுடைய ப்ரமோஷன் வேலைகள் எல்லாம் படக்குழு செய்ய இருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில உருவாகும் முதல் பான் இந்தியா படம் கங்குவா என்ற காரணத்தினால இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ல படக்குழு மிகவும் கவனத்தோடு இருக்கிறார்கள். நினைத்தபடி இந்த படம் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றால் வசூலில் இதுவரை தமிழ் படங்கள் செய்யாத சாதனைகளை செய்யும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கோலிவுட் முழுவதுமே கங்குவா படத்திற்கு பாசிட்டிவான டாக் இருந்து வருகிறது. இந்த படத்தை பார்த்த ஒரு சிலர் படம் சிறப்பாக வந்திருப்பதாக பேசி வருகிறார்கள். அந்த வகையில தான் இப்போ பிரபல பாடல் ஆசிரியர் மதன் கார்கி சமீபத்துல கங்குவா முழுவதையும் பார்த்து அசந்து போனதாக ஒரு பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். மேலும் இப்படிப்பட்ட ஒரு கதையை உருவாக்கி இயக்கியதற்காகவே சிவாவிற்கு நன்றி என தெரிவித்திருக்கிறார். இந்த படம் உருவாக காரணமாக இருந்த தயாரிப்பாளர் நவில் ராஜாவுக்கும் நன்றி என அவர் தெரிவித்திருக்கிறார். மதன் கார்கியினுடைய இந்த பதிவு பலரினுடைய கவனத்தை ஈர்த்து வருகிறது. இது தற்போது சூர்யா ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது.